यस्य वाग्वृत्ति पर्यन्ता यतिराजसा तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् तया निधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। காவலனங்கள் கிடாம்பி குலபதியப்புணார்தம் தேமலர் சேவடி சேர்ந்து சிந்து அவர்தம் அருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தொகுப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளாய். சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல ஆறாவது அங்கத்துல எந்த இடம் தியானத்துக்கு ஏற்றதாக இருக்கும்ன்றத அன்வேஷணம் பண்ற தேடுற இடம் தேடுறத பத்தி சொல்ற விஷயத்த நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுவரைக்கும் எத்தனையோ இடங்களும் சொல்லிட்டேன். மேரு பர்வத்திலேருந்து ஆரம்பிச்சு கந்தமாதன பர்வத்திலேருந்து ஆரம்பிச்சு ஹிமவத் பர்வத்தம் அயோத்தியை கங்கா கரையில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற சரயோ தீரத்தில் இருந்துருக்கிற அயோத்தியை பெருமாள் அவதாரம் பண்ண இடமாக இருந்துருக்கிற அயோத்தியை மதுரா இதெல்லாம் சொல்லி சொன்னேன். பெரிய அயோத்தியை மதுரையெல்லாம் சொல்லுவோம், வேற போத்தோம்னா அங்கேருந்து பார்த்தோம்னாக்கா அந்த மதுரைக்கு அப்புறமா வாராணசி எல்லாம் சொல்லி சொல்ற எல்லாத்தையும் ரொம்ப பரம பவித்திரமாக இருந்துருக்கிற இடமா இருக்கு. அப்போ அந்த வாராணசி எல்லாம் சொல்லுவோம். சால கிராமத்தை சொல்லி சொல்ற ஸ்ரீஹரி கஷேத்திரம்னு பேரு வாராணசி. இப்படி அந்த பக்கம் இருக்கிற எல்லா இடங்களையும் பார்த்துரு பார்த்துட்டு ஒரு இடம் கூட தியானம் பண்றதுக்கு ஏற்றதாக இல்லைன்ற மாதிரி தீர்மானம் பண்றா. தக்கனும் விவேகனுமாக, தக்கன் சாரதி, விவேகம் உள்ள உட்காந்துருக்கிற ராஜா, இதுதான் நடக்கிற விஷயம். இப்ப கடைசியா பார்த்தது காசி கஷேத்திரம். அந்த காசி கஷேத்திரத்துக்கு எத்தனையோ விசேஷங்கள்லாம் இருக்கு. அந்த காசி கஷேத்திரத்துக்கு சொன்ன தெரிஞ்சோ தெரியாதையோ காசி கஷேத்திரத்துல அந்த கடைசி காலத்துல இருந்துட்டான்னாக்க அவனுக்கு சர்வஜனாக இருந்திருக்கிற சிவபெருமானே கூட அந்த கடைசி சமயத்துல காதுல ராம தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ற அந்த கடைசி சமயத்துல அந்த ராம தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணாள்னாக்க அதை கேட்டு மொத்த பேரும் மோட்சத்தை அடைய, அதாவது பரம்பரையா மோட்சத்தை அடையறதுக்கு வழி. ஏன்னா இத்தனை நாள் பிராச்சனா இருந்தான்னா கூட அவனுக்கும் ராமதாரக மந்திரம் ராமராமான்னு சொல்லக்கூடியதாக அந்த மந்திரோபதேசம் அதுவும் சிவபெருமானாலேயே கிடைச்சதுன்னாக்கா இப்போ அவன் அடுத்த ஜென்மாவிலேயாவது, இந்த ஜென்மாவில் இல்லைன்னா அடுத்த ஜென்மாவிலேயாவது அவன் வந்து இந்த பக்தியோ பிரபத்தியோ பண்ணி மோட்சத்தை பெறுவதற்கு ஒரு வழிவகுக்கிற ஒரு திவ்ய க்ஷேத்திரம் அந்த காசி க்ஷேத்திரம். அந்த காசி கஷேத்திரம் கூட இன்றைய தினத்துல, அதாவது நாம இப்ப சொல்ற காலம் இல்லை, 700 வருஷத்துக்கு முன்ன சுவாமி தேசிகன் எழுந்தருள் இருந்த காலத்துல அப்பவே வாசம் பண்றதுக்கு யோக்கியம் இல்லாத இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப காசியில இன்னைக்கு கூட பார்த்தோம்னாக்கா முக்தி பவனம்னு ஒரு பவனம் இருக்கும். பெரிய பெரிய பணக்காரெல்லாம் கூட என்ன பண்ணிடுவா, ஒரு வைராக்கியம் இருக்கும் அவளுக்கு, காசியில போய் மரணம் அடையணுன்ற ஒரு வைராக்கியம். காசி மரணான் முக்திகின்னு சொல்லிருக்கு, காஞ்சி ஜனனான் முக்திகி, காசி மரணான் முக்திகின்னு சொல்லிருக்கு. காஞ்சியில ஒருத்தன் பிறந்தான்னாக்க அவனுக்கு அந்த பிறப்பு நாள்லேயே அவனுக்கு மோட்சம் ஏற்பட்டு போயிடுமா? காசி மரணான் முக்திகி, காசியில யாரானா ஒருத்தன் மரணம் அடைஞ்சான்னாக்க அவனுக்கு முக்தி ஏற்படுறதுன்னு இது தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கிற ஒரு விஷயம். சாஸ்திரத்தை பிரமாணமா ஏற்றுக்கிறவா எல்லாரும்
இதையும் பிரமாணமாக ஏற்றுக்கணும். இது ஒரு எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரமாணம். நம்மளுடைய ஜனனம் இருக்க நம்ம கையில் இல்லை. நாம் இந்த ஊரில் பறக்கணும்னு நினச்சோமானாக்க நம்மளால் இந்த ஊரில் பறக்க முடியுமான்னா முடியாது. நம்ம கர்மானுகுணமாக பெருமாள் எந்த ஊரில் நமக்கு ஜென்மாவை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரோ அந்த ஊரில் தான் நாம் இருக்க முடியுமே தவிர நாம் நினைக்கிற ஊரில் நம்மளால் இருக்க முடியாது. அதாவது பிறக்கிறதுன்றது நம்மளால் முடியாது. சரி, நாம் நினச்சிருக்கோம் மரணம் நம்ம கையில் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம். அதாவது என்னைக்கின்றது வேணால் நமக்கு இல்லை, எங்கேன்னு நம்ம தீர்மானம் பண்ணலாம் இல்லையா. இந்த இடத்த விட்டு நாம் போகாத இருக்கிறதுன்றது அதை தீர்மானம் பண்ணி நம்ம வந்துடலாம் இல்லையோ. அப்படி இருந்துட்டாக்க அப்போது அந்த இடத்துல மரணம் வந்தாக்க அதுக்கு ஆகையால் காசி க்ஷேத்திரத்தில் மரணத்தினால் மரணம் அடைஞ்சாக்கா அவளுக்கெல்லாம் முக்தி இருக்குன்னு சொல்லியிருக்கிறபடினால அதை பண்ணிடலாமோன்னு ஒரு இது வருது, நமக்காக தோன்றது. அதுக்காக இன்னைக்கு முக்தி போனோம்னு கட்டியிருக்கா. அதாவது ஸ்மார்த்தாள் இன்னும் சில பேர்லாம் வந்து இந்த காசி மரணான் முக்திகின்றத விசேஷமாக எடுத்துக்கிறாவா. ஒரு ஒரு ஸ்திதி வந்த பிற்பாடு பாவம் ஆற்றுல இருக்கிற பசங்கள்லாம் ஏதோ எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கான்ற ஒரு நிலை வந்த பிற்பாடு அந்த முக்தி பவனத்தில் போய் சேர்ந்துடுறான். இது என்ன ஓல்டேஜ் ஹோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் சேர்ந்துடுறான். யாவன் மரணம் அங்கேயே இருக்கா. தனக்கு எவ்வளோ இருந்துட்டுருக்கோ தன்னால் எவ்வளவு சகாயம் பண்ண முடியுமோ அவ்வளோ சகாயம் பண்ணுறான். ஒன்றும் பண்ணாதவாளாக இருந்தாலும் இருக்கா, யாராக இருந்தாலும் அவளுக்கு கடைசி காலம் வரைக்கும் ஏதோ வைத்தியம் ஆஹார வசதி எல்லாம் கொடுத்துட்டு அங்கேயே இருந்துட்டுருக்கா. அது ஆச்சுன்னாக்கா அவளுக்கு நிர்யாணம் ஏற்பட்டதுன்னாக்கா அப்போ அவளை சேர்ந்தவா யார் இருக்காளோ அவளை வர வச்சு அவள்கிட்ட சொல்லிடுறான். இது காசி மரணான் முக்தி அப்படின்ற இந்த ஒரு பிரமாணத்தை கொண்டு கடைசி பட்சம் நம்மளுடைய ஜனனம் எங்கே இருக்குன்னு சொல்லட்டா கூட முக்தியானா நம்ம கையில் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம்னு நினைக்கும். ஆனால் அது கூட சில சமயம் நடக்காத போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கனப்பாட்டி இருந்து அவர் நாவல் பார்க்கலாம் வந்திருக்கார். அக்னிஹோத்ரி யாகெல்லாம் பண்ணவர், பெரிய நல்ல ஞாத்தா. அவர் காசிலேயே இருக்கணும்னே இருந்திருந்தார். ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால நன்னா இருக்கிறவர் தான், ஏதோ ஒரு காரணத்தினால காசிலேருந்து கிளம்பி ஏதோ அவளுடைய அனுபந்திகள் அவளை சேர்ந்த வாழத்தில் ஏதோ ஒரு விசேஷம், அந்த விசேஷத்துக்காக அவர் கிளம்பி போறே. அந்த காசி க்ஷேத்திரம் அந்த ஸ்டேஷன் தாண்டது அடுத்த க்ஷேத்திரத்தில் ஒரு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்து அடுத்த க்ஷேத்திரத்தில் போயிட்டேன். இப்போ நம்ம மரணம் கூட நம்ம கையில் இருக்கான்னா எந்த தேசத்தில் போகணும்னு சொல்கிறது இருக்க, அதுவும் நம்ம கையில் இல்லைன்றது தான் சித்தம். அதுதான் சத்தியமான விஷயம். ஆகையால் இதுக்கூடே ஒரு திருஷ்டாந்தம், இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் நாவல் பாக்கம் சுவாமின்னு நரசிம்ம தாதாச்சார சுவாமி எழுந்துள்ளிருந்த அந்த மகான் எழுந்துள்ளிருந்த காலத்தில் நாவல் பாக்கத்தில் ஒரு பெரிய விசேஷம். அந்த விசேஷத்துக்காக சுவாமியின் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணால் சுவாமி எழுந்தருளி அந்த பெரிய இதில் கோவிலில் நடக்கிற ஒரு பெரிய விசேஷத்தை சுவாமியை எழுந்தருள் இருந்து நடத்தி வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறான். சுவாமி நல்ல திறமையான சக்தியாக தான் எழுந்தருள் இருந்தே, ஒரே ஒரு வார்த்தை தான் சாச்சு, எனக்கு இந்த காஞ்சி க்ஷேத்திரத்திலேயே சரீர வியோகம் ஏற்படணும்னு சங்கல்பிச்சுண்டு நான் வந்துட்டேன். என்னைக்கு பிராணவியோகம் ஏற்படும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு பார்த்தா நான் நன்னா இருக்க மாதிரி தான் இருக்கும். என்னுடைய பாப விசேஷம் இந்த எல்லையை தாண்டின உடனே வந்துடுத்துன்னு வச்சுக்கோ. அப்போ அங்கேயும் இல்லாத இங்கேயும் இல்லாத நடுவாந்தரத்தில் போயிட்டு இருந்தாக்கா என்னுடைய சங்கல்பம் வந்து கெட்டு போயிடும். ஆகையால் அந்த விசேஷங்கள்லாம் நன்னா நடக்கட்டும், என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு, என்னுடைய எல்லா இதுவும் இருந்துட்டுருக்கு, ஆனால் நான் எதுக்கும் நான் வரல இன்னும் சாச்சேரான்.
அந்த மாதிரி ஒரு அத்தியவசாயத்தோடு இருந்துருக்கிற மகான்கள், அவளுக்கு தான் காசி காஞ்சின்ற க்ஷேத்திரங்களில் முக்தின்றது ஏற்படும். அப்பேற்பட்ட காசி க்ஷேத்திரத்தை போய் இவர் கடைசியில் சொல்லிட்டு அந்த இடமும் வாசம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தை இருக்கிறதாக இல்லை, அங்கேயும் இன்னைக்கு எப்படி இருந்துருக்குன்னா பாகவத தர்மமே அந்த இடத்துல இல்லாத இருக்கு, துளி கூட இல்லாத இருக்கு. பாகவத தர்மம்ன்றது என்னது? விஷ்ணு பக்தாள் ஒருவருக்கொருவர் தன்னை அடியேன் அடியேன் என்று சொல்றது இருக்கு, அதுதான் பாகவத தர்மம். எந்தன்மை விற்கவும் செய்வதென்னு சொல்லக்கூடியதாக தன்னை வித்தாவது இன்னொரு பாகவதனை விஷ்ணு பக்தால ரக்ஷணம் பண்றதுன்றது இருக்க, இதுதான் பாகவத தர்மம்னு சொல்றது. கிரயவிக்கிரயாருக தசையா சமிந்தத்தைன்னு எம்பெருமானார் விஷயத்துல வரைச்சு சுவாமி தேசிகன் அந்த பாகவதாளிடத்துல யாரெல்லாம் எம்பெருமானாருடைய சிஷ்யாளா இருந்திருக்காளோ அவ எல்லாரும் ஒத்தருக்கு ஒத்தர் என்ன வித்தாவது இன்னொரு பாகவதாளுக்கு அதனால ஒரு பலன் இருக்கும்னாக்கா அதுக்கு நான் சித்தமா இருக்கேன்னு சொல்லி சொல்றாளாம். இப்படிப்பட்ட ஒரு பாகவத தர்மம் அந்த இடத்துலலாம் நடையாடலை, காசி க்ஷேத்திரத்தில் இல்லை. அதோடு இல்லாத அந்த இடத்துல என்ன ஆயிடுத்துன்னாக்க ஆச்சாரம் இல்லை, சௌச்சம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எச்ச பண்ணி சாப்பிடாதுவா யாருமே கிடையாது, அப்படிலாம் இருந்துட்டுருக்கு. அந்த க்ஷேத்திரத்தில் இனிமே நாம் இருக்க முடியாது. யாரோ ரெண்டு மூணு பேர் இருக்கா, இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை. நான் வந்து அந்த இடத்துல இனிமேல் தியானம் பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்குல்ல, அந்த இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன். இப்படி விவேகன் சொன்ன மாத்திரத்தினால அடுத்தது யோசனை பண்ணுறோம். இப்போ ஏற்பட்ட மிக உயர்ந்ததாக சொல்லக்கூடிய காசி க்ஷேத்திரத்திலேயே தோஷம் சொல்லிட்டாக்கா எந்த இடத்துல தான் இருக்க முடியும், என்ன பண்ண முடியும்? என்ன சாகாசீதி ந காகசீதி முதுசாஞ்சேதி நத்யாஸ்யதே சாவந்தீதி ந கல்மஷா தவதி சாந்தீதி நோதஞ்சதி தத்தே சா மதுரேதி நோத்த மதுராம் நான்யாபி மான்யாபுரி யா வைகுண்ட கதா சுதாரத புஜாம் ரோசேத நோசேதசே. அத்தியுதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை ரகசியத்ரைதாரத்திலையும் தான விசேஷ அதிகாரத்தில் கடைசியில் சொல்லி சொல்கிறார். இதே மாதிரி எந்த இடத்துல கிருத்தகிருத்தியாளாக இருந்துருக்கா, பெருமாள் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டும் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டவளா இருந்துருக்கிறவா, அவள் எப்படி நடந்துக்கணும், எந்த எங்கேனா ஒரு இடத்துல மீதி காலத்தை போக்கடிக்கணும் இல்லையோ, எந்த இடத்துல இருந்துட்டு நம்மளுடைய காலத்தை போக்கடிக்கிறதுன்ற விஷயத்தை பற்றி விசாரம் பண்ணுற ஒரு அதிகாரம் ஸ்தான விசேஷ அதிகாரம்ன்ற ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தில் இதே ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் அருள் செய்திருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்போ பார்ப்போம். இப்போ சொல்கிற ஒரு பேர் புராணங்களில் ஒரு பிரசித்தி இருந்த மாத்திரத்தினாலேயோ திவ்ய க்ஷேத்திரம் என்கிற ஒரே ஒரு திவ்யதேசம்ன்ற ஒரு காரணத்தினாலேயோ ஒரு தீர்த்த விசேஷங்கள்லாம் இருக்குன்ற இந்த மாதிரி காரணங்கள்னால மாத்திரமே அந்த இடத்துல இருந்து பெருமாளை எப்பொழுதும் தியானம் பண்ண முடியுன்றது அவசியம் கிடையாது. என்ன, அந்த இடத்துலையும் பகவத் தியானத்துக்கு தடங்கள்ன்றது ஏற்படும். ஆகையால இதை பற்றி சொல்லிட்டு வரேன். இப்போ ஏழு முக்தி க்ஷேத்திரங்களாக ஏழு க்ஷேத்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரவதி, புரி, துவாரகாபட்டினம், இந்த ஏழு க்ஷேத்திரங்களை முக்தி க்ஷேத்திரங்கள்னாக சொல்லி சொல்றது. இப்போ துவாரவதி அது வந்து அதை பத்தி விசாரம் இல்லை. ஏன்னாக்கா இப்ப இருக்கிற துவாரகா இல்லையா, அது
அந்த பழைய கண்ணன் எழுந்தருள் இருந்த துவாரக சமுத்திரத்துல மூழ்கி போயிடுத்து என்று சொல்றான். தெரியல, இப்போ பேட் துவாரக்கன்னு ஒண்ணு சொல்ற, சமுத்திரத்து நடுவுலயே ஒரு துவாரக்க இருக்கு, அந்த இடத்துல போய் போறதுன்னு சொல்ற. இது எனக்கு அதனுடைய அந்த ஜியாகிராபிக்கல் இது சொல்ல தெரியல. ஆகையால அங்கங்க இருக்கிறவா என்ன சொல்றாளோ அதை பார்த்து பார்த்துக்கலாம். அதுல இப்போ ஒரு சித்தாந்தம் நிச்சயம், கண்ணன் எழுந்தருள் இருந்த மாதிரி அதே துவாரக்க இப்ப இல்லைன்ற மாதிரி தான் சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம்னு சொல்லணும். இப்படி ஒண்ணு இருக்கு. இப்போ இது மீதி கஷேத்திரங்கள்லாம் நமக்கு தெரியுது, அயோத்தியா தெரியும், மதுரா தெரியும், மாயான்றது இருக்க நைமிஷாரண்யம், காசி, காஞ்சி, அவந்திகா, தாரவதிபுரி, இதெல்லாம் ஏழும் வந்து முக்தி கஷேத்திரங்களாக சொல்லப்படுகிறது. சான காசீதி ந சாக்கசீதி அப்படின்னா, யா வைகுண்ட கதா சுதாரச புஜாம் ரோச்சேத நோச்சேதசே. எந்த ஒரு திவ்ய தேசமானது வைகுண்ட கதா சுதா ரசபுஜாம் ரோச்சேதசே நோ ரோச்சேத. வைகுண்டம்னு சொன்னாக்க வைகுண்டான்னு பெருமாளுக்கே பேரு, பெருமாள் எழுந்தருளில் இருக்கிற க்ஷேத்திரம் திரிபாத் விபூதி அதுக்கும் வைகுண்டம்னு பேரு, பெருமாளுக்கும் வைகுண்டகான்னு பேரு. யாருக்கு அந்த பெருமாளுடைய கதார சுத ரசபுஜாம் அப்படின்னா, பகவத்கதையாக இருந்திருக்கிற ஒரு அமிர்தபானம் பண்றவாளுக்கு, அப்படி இருக்கிறவாளுக்கு அந்த பெருமாளுடைய சரித்திரம் சரித்திரமா சரித்திரமே தான் ஒரு அமிர்தம். அந்த அமிர்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவா அமிர்தபானம் பண்ணிக்கிறவாளுக்கு, அந்த சுவைக்கிறவாளுடைய மனசுக்கு எந்த இடம் நோரோ சேத்தா சேத்தசே நோரோ சேத்தா, எந்த இடம் அவ்வளவா பிடிக்காத போயிடுறதோ அந்த இடம் காசியா இருந்தாலும் காஞ்சியா இருந்தாலும் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லையா அந்த இடத்துக்கு. அந்த இடம் காசியா போயிடுத்துனாக்கா காசிக்கு போறோம், எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருந்த காசியில, அதாவது போயிட்டு வந்துட்டு ஏதோ க்ஷேத்திரத்துக்கு க்ஷேத்ராத்மன்னு போயிட்டு வந்து சொன்னார். இப்படியேனும் ஒரு முறை ரெண்டு முறை காசிக்கு போயிருக்கேன், அது வேற விஷயம். அவாவா திருஷ்டியில ஒவ்வொன்றும் படுறது, எங்க பார்த்தாலும் காசியில எங்க பார்த்தாலும் ஒரே மிளேச்ச, ஏதோ ஒரு ஏகதேசத்துல தான் நம்மளவா இருந்துட்டு இருக்காளே தவிர எங்க பாருங்கோ ஒரே மிளேச்சனாவே இருக்கான். காத்தால பார்த்தோம்னாக்கா அவன் திருஷ்டியில யார் போனோம் போனவா திருஷ்டியில, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணில் ஒன்று ஒன்றும் படுறது. கார்த்தால போனோம்னாக்கா யானையாட்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு எருமை, இந்த எருமையை கொண்டு வந்து கங்கையில குளிப்பாட்டிட்டு இவனும் அத்தோட சேர்த்து எருமையோட கூடிய குளிச்சுட்டு இவனும் ஏந்து போயிட்டு இருக்கான். இது என்ன சுவாமி எனக்கு பார்த்தாலே பிடிக்கல, இது எல்லாரும் காசி காசின்னு சொல்றா, எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னார் அவர். ஏன்னா நேர் 8 மணிக்கு போனேர் அந்த மாதிரி இருக்கு, உதய உபஸ்தானம் பண்றவரா நேர் காலங்கார்த்தாலும் போயிட்டு வந்தேர்னாக்கா நம்ம கண்ணில் எதுவுமே படாது, மகான்களா இருக்கிறவா காலங்கார்த்தாலும் போய் தீசாமாடிட்டு உதயத்துக்கு உபஸ்தானம் சந்தியாவந்தனம் பண்ணி உபஸ்தானம் பண்ணிட்டு இருப்பா, அவ கண்ணில் எதுவும் படாது, ஏதோ நாம பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணாத போனதுனால நம்ம கண்ணில் இப்படி படுறதோ என்னமோ, வேற என்ன சொல்றது நான் அவருடைய ஏதோ ஒரு சமாதானம் சொல்லி அனுப்பிச்சேன் நான். அந்த மாதிரி இது வந்து சாதாரணப்பட்டவாளுக்கு, ஆனா வஸ்துதா நிஜமாவே பகவத்கதையை எப்பவுமே நினைச்சுண்டு அதையே பருகிண்டு இருக்கிறவாளுக்கு அவளுக்கு இந்த இடத்துல ஒரு எங்க பார்த்தாலும் ஒரே சைவ பூயிஷ்டமா இருந்துருக்கு. சைவ பூயிஷ்டமா இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய தப்பில்லை, அவளும் சிவபெருமான், ஆனா சிவனே பரதத்துவம்னு சொல்றவாளா இருந்துருக்கா, அந்த பரதத்துவ ஜானம் இல்லாதவளாக இருந்துருக்கா, அவ கும்பல் நடுவுல ஆ மாத்திரம் இருந்துட்டு எப்படி தியானம் பண்றது, அது தனக்கு அது பிடிக்கலன்னு இருந்துருக்குனாக்கா அங்கேயும் பிந்து மாதவ க்ஷேத்திரம்னு சொல்றது அந்த இடத்த, பிந்து மாதவன் பெருமாள் எழுந்தருள் இருக்க இருந்த இடத்துல அந்த க்ஷேத்திரமே பிந்து மாதவ க்ஷேத்திரம்னு பேர் இருக்கு. அப்படி இந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதோ
உயர்வா நினைச்சுட்டு இருக்கிறவா நடுவில் இருந்துனாக்க அப்போ பகவத் தியானத்துக்கு ஏற்றதாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாதவா நடுவில் நாம இருந்தவனாக்க அவளுக்கு கணக்கு அது பிடிக்காத போயிடுத்துனாக்கா, இப்படி பகவத் தியானம் பண்றவா பகவத் கதாமிருத பானம் பண்றவாளுக்கு பிடிக்காத போயிடுத்துனாக்கா, அது காசியாவே இருந்தா கூட சாக்கசீத்தி அது ஒன்றும் பிரகாசத்தை அடையறதில்லை. சாகாசீதி ந சாகசீதி புவிசா யுத்தேதி நாத்யாப்ஸ்யதே சா அயோத்யா இதி. ராமர் பிறந்த இடம் அயோத்தியா, பெருமாளுடைய அவதார பூமி ஜன்ம பூமி அது, எப்பேற்பட்ட இடம் அது, அது அயோத்தின்றதுனாலேயே மாத்திரம், அயோத்தியா இருந்ததுனால மாத்திரம் இவாளுக்கு கணக்கு அந்த இடத்துல தியானம் பண்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை கணக்கு இல்ல போயிடுத்துனாக்கா, அயோத்தியில அயோத்தின்ற மாத்திரத்தினாலேயே அங்க நிலச்சி இருந்துட்டு அங்கேயே தியானம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆகையில அந்த ஜென்மபூமின்றதுனால வேணா ஏற்றம் இருக்கு, ஏதோ ஒரு நாள் போய் தீர்த்த யாத்திரையா போய் சேவிச்சுட்டு வரலாம், அந்த ஜென்மபூமியில வரலாமே தவிர அங்கேயே தங்கி இருக்கிறதுன்றது இருக்க அது ஏற்புடையதாக ஆகாது அப்படின்னா. சாவந்தீதி ந கல்மஷா தவதி சா சா அவந்தீதி. அவந்தின்றது உஜ்ஜயினி, அந்த உஜ்ஜயினின்னாக்க அவந்தின்னா காப்பாத்துறதுன்ற அர்த்தம். இது உஜ்ஜயினின்றதுனால நம்மளை எல்லா பாபத்திலேருந்தையும் காப்பாத்திடும்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த உஜ்ஜயினில் கூட அது விசேஷம், முக்தி க்ஷேத்திரத்தில் ஒன்று தான் இருந்தால் கூட அந்த இடத்துல தியானம் பண்ணுறதுக்கும் இப்படி பகவத் தியான பராளுக்கு பகவத் தியானமே பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அந்த இடம் கணக்கு ஒரு தியானம் பண்ணுறதுக்கோ பகவத் கதாமிரதத்தை பானம் பண்ணுறதுக்கோ ஏற்றதாக இருக்காதுன்னு தோணித்துனாக்க அது அவந்தின்ற மாத்திரத்தினால நம்மளுடைய பாபத்துலேருந்து அது போக்கடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. காஞ்சீதி நோதஞ்சதி. தேசிகனுக்கு பட்சபாதமே கிடையாது. இது காஞ்சி அப்படின்றதுனால இப்ப இது காஞ்சிபுரமா இருந்ததுன்னா கூட அந்த இடத்துல இவனால கணக்கு முடியாது போயிடுத்து, அதாவது பகவத் தியானம் பண்றவாளுக்கு ரசிக்காது போயிடுத்துனாக்க காஞ்சின்ற மாத்திரத்தினாலேயே எல்லா இடத்த காட்டிலும் சிறந்தது அப்படின்ற எண்ணம் வராது. இப்போ இன்னைய ஸ்தியை பாருங்களேன், இன்னைக்கு எல்லாரும் இருக்கா காஞ்சியில வாசம் பண்ணணும்னு சொல்லி இருந்துட்டு இருக்கா, எல்லாரும் காஞ்சியில வாசம் பண்றா, யாரால்லையானா ஆத்த விட்டு வெளில போக முடியாது போக முடியுமான்னு ஒரு ஸ்தி இருக்கா, இல்லை இல்லை அங்க நமக்காக எழுந்துள்ள இருந்துட்டு இருக்கிற அந்த தேவ பெருமானை சேவிக்கிற மாதிரி ஒரு ஸ்தி இருக்கா, அதுவும் இல்லை. சரி நாம போய் செவிக்காட்டா போறோம், நம்மாத்து வாசல்ல யுகாதிக்கு எழுந்துருவேர் உடையார் பாளையம் போத்துக்கு எழுந்துருவேர்னு சொல்லி நினைச்சிருந்து வாசல்ல இருந்து செவிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்குமே, அது வேணா இருந்துட்டு இருக்கா, அதுவும் இல்லை. அப்புறம் காஞ்சி வாசம் என்னத்துக்கு இருக்கு நமக்கு, இது ஒண்ணுமே இல்லைன்னாக்கா டிவி பார்த்துட்டு ஆத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுக்கா இருக்கு அது காஞ்சி வாசம். அப்ப காஞ்சிக்கு நோதஞ்சதி என்று சொல்லி சொல்ற, தத்தேசா மதுரேதி நோத்த மதுராம் நான்யாபி மான்யாபுரி அப்படின்னா, மதுராபி அந்த மதுராபட்டினமே கூட சா மதுரா அபி உத்தமதுராம் ந தத்தே அப்படின்னு, எல்லா பட்டணத்துல காட்டிலும் உயர்ந்த பட்டணம் யாருக்கு, வைஷ்ணவாளுக்கு வாசம் பண்றதுக்கு, எல்லாரும் பகவத்கதையை சிந்தனம் பண்றவாளுக்கு உத்தமமான பட்டணம்னு சொல்றது இருந்துட்டு இருக்க, அதுவே கூட உத்தம தூரம் நதத்து, அது வந்து முதல் உயர்ந்த ஸ்தானத்தை அது தரிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த நகரமும் கூட இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. இந்த சப்த முக்தி க்ஷேத்திரத்துல இது வரைக்கும் அஞ்சு சொல்லிட்டேர், காசி சொல்லிட்டேர், அயோத்தியா சொல்லிட்டேர், அவந்தி சொல்லிட்டேர், காஞ்சி சொல்லிட்டார், மதுரையை சொல்லிட்டார், நான்யாபி மான்யாபுரி அப்படின்னு. இதுக்கப்புறம் இருக்கிறது அன்யாபுரி மாயான்ற பிரதேசம். அந்த மாயா அது அது ஒன்னே ஒன்று தான் சொல்றேன்,
இந்த ஏழு க்ஷேத்திரங்கள் பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்கா மீதி ரெண்டையும் சொல்லணும். புரி துவாரபதி செய்வான்னு துவாரகாபட்டினத்தையும் சேர்த்து சொல்லணும். அது சொல்லாத நான்யாபி மான்யாபுரின்னு ஏகவச்சனத்தில் சொன்னதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த தேசிகர் காலத்தில் கிருஷ்ணன் எழுந்தருளிய இருந்த துவாரகாபுரி சமுத்திரத்தில் மூழ்கி போயிடுதுன்னு அர்த்தம். புராணங்களில் கூட ஒரு கிருஷ்ணன் காலம் முடிஞ்ச உடனே அந்த துவாரகாபுரி சமுத்திரத்தில் மூழ்கடிச்சிடுற, அந்த சமுத்திரம் இல்லாத போறதுன்னு அப்படிலாம் புராணங்களில் கூட வருது. அதே மாதிரி சேது விஷயத்தில் கூட பெருமாள் அங்கே இந்த வானர சைன்யத்தோட கூட சேதுவை கடந்த பிற்பாடு அந்த சேது அப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேதுவை உடைச்சிடுறேன். அந்த மாதிரியும் புராணங்களில் பல இடங்களில் வந்திருக்கு. ஆனால் போக அந்த சேதுத்துவம் இல்லையே தவிர அந்த சேதுவனுடைய பாகங்கள்லாம் இருக்குன்னு அர்த்தம் அதில். அந்த மாதிரிலாம் ஒன்றுத்துக்கு ஒன்று சொல்லின்னு இருக்கா. இதுக்கெல்லாம் பௌராணிக அளவுக்கு நிஷ்கர்ஷம் பண்ண வேண்டிய விஷயம். இந்த மான்யாபுரி கொண்டாட தகுந்ததாக அதுவும் ஆகாது. அந்த மாயாபுரியும் கூட யாருக்கு, யா வைகுண்ட கதா சுதா ரசபுஜாம் ரோச்சேத நோச்சேதே. இப்போ இந்த குவாலிஃபிகேஷன் அதாவது சொல்லக்கூடிய ஏழு முக்தி க்ஷேத்திரத்தில் ஒன்றுன்னு சொல்லக்கூடியதான ஒரு சிறப்பு இருக்கிறதுனால மாத்திரமே அந்த க்ஷேத்திரங்கள்லாம் சிறந்ததாக ஆகாதுன்னு இதனால சொல்லி சொல்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். உடனே இதை சொன்ன மாத்திரம் உடனே விவேகம் சொல்கிறான், இப்படி ஆயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு. ஒரு நிமிஷம் எல்லாருக்குமே நம்ம சொல்கிறோம், இது காஞ்சிபுரத்தில் சொல்லச்சு இதுக்கு ஒரு விசேஷம் சொல்கிற சுவாமி தேசிகன் வரதராஜ பிரதேசத்தில் சாய்க்கிற தேவப்பெருமானிடத்தில் ஒரு பக்தி கணக்கு இருந்து அந்த தேவப்பெருமாள் விஷயமான ஒரு எண்ணம் இருந்ததுன்னாக்கா அவருடைய சந்நிதியில் வாசம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் இருந்ததுன்னாக்கா அவரிடத்துலேயும் அச்சஞ்சலமான பக்தி கணக்கு இருந்ததுன்னாக்கா அதெல்லாம் எட்டு கிளாஸ் போட்டு சொல்கிறார். ஒவ்வொன்றும் அந்த தேவப்பெருமாள் சந்நிதியிடத்தில் அது கிட்டக்க வாசம் பண்ணணும், வாசம் பண்ணால் மாத்திரம் போகாது, பக்தி ரணகான்னு சொல்லி சொல்கிறேன். அந்த தேவபெருமானிடத்தில் பக்தி குற்றமில்லாததாக தோஷமில்லாத ஏதோ காரியாந்தரத்துக்காக பிரயோஜனாந்தரத்துக்காக பக்தி இல்லாத ஆத்மார்த்தமான பக்தி கணக்கு இருந்ததுன்னாக்கா அவளுடைய அந்த தேவபெருமானுடைய அந்த பாகவதாளோட கூட பக்தாளோட கூட சேர்ந்து இருக்கிறதாக ஒரு விசேஷம் இருந்ததுன்னாக்கா இதை காட்டிலும் வேற ஒன்றும் தேவையில்லை நமக்கு என்பது அந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறம்படியாக அனுகிரகோன்முகனாக எழுந்தருளி இருந்ததுனாக்கா நாம அந்த மாதிரி நடந்துக்கணும்னு அர்த்தம். தவாஸ்மி சமீபத்தேத்து உன்னுடைய அருகாமையிலே நான் இருப்பேனே ஆனால் ஸ்வயஸ்தி பக்தி ரணகா உன்னிடத்துல எனக்கு அருகாமையில இருந்துட்டு வாசல்ல பெருமாள் அழைச்சே கூட வேறையத்தையோ பார்த்துட்டு நம்ம உள்ள உட்காந்துமானாக்கா அது என்ன பிரயோஜனம்? அப்படி இல்லாமல் உன்னிடத்துல எனக்கு பக்தியும் குற்றமில்லாத பக்தி, குற்றமில்லாத பக்தின்னாக்கா வேற ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று பலன்களை உத்தேசிச்சு பெருமாளிடத்துல பக்தி பண்ணாமல் பரம புருஷார்த்தத்தை அவனுக்கு கைங்கரியம் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட பக்தி உடையதாக இருந்தாக்க சம்சிருஜதே எது தாசஜனஸ்வதீயா. இப்படி இதோட மாத்திரமில்ல உன்னுடைய தாச வர்க்கத்தோட கூட ஒரு சேத்தியும் கணக்கு இருந்துருத்தோம்னாக்க அடியார் குழாங்களோடு சேர்ந்து இருக்கிற ஒரு சன்னிவேசமும் ஏற்பட்டுனாக்க அதை காட்டிலும் வேற எதுவும் தேவையில்லை. ஏக சம்சார் இதுதான் சிவைகுண்டத்தில் நாம் அனுபவிக்கிற அனுபவம். அந்த அனுபவம் இங்கே வந்து வருது. சம்சார ஏஷ பகவன் அபவர்க்க ஏவ என்பதாக சுவாமி அருள் செய்கிறார். அப்பேற்பட்ட காஞ்சியே இன்னைக்கு தூஷிதமாக ஆயிடுத்து. தேவப்பெருமாள் சேவிக்க முடியல, அடியார் குழாங்களோடு சேர முடியல. இப்படிலாம் ஒரு சன்னிவேசம் வந்துருத்தோம்னாக்க இது என்னன்னு சொல்றது? இது கலியினுடைய
ஒரு கோலாகலமா என்னன்னு சொல்றதுன்னு தெரியாது. கொஞ்சம் அகோ துர்விலசிதம் மகாமோகசிய இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா விவேகனுடைய திருஷ்டியில மகாமோகன் தான் காரணம். ஏற்கனவே மகாமோகன் தன்னுடைய ஆட்கள் இருந்திருக்கிற டம்பன் முதலியவர்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கோ எந்த இடங்கள்லாம் பவித்திரமான க்ஷேத்திரங்கள்னு எல்லாரும் சொல்றாளோ அந்த இடத்துல போய் நீ ஆக்கிரமிச்சுக்கோன்னு சொல்லிட்ட. அந்த இடங்களை நீ ஆக்கிரமிச்சுக்கோன்னு சொன்ன பிற்பாடு அவளுடைய ஆக்கிரமணம் அதிகமா இருக்கிறபடினால இவாளுக்கு பெருமாளை நினைக்கிறவாளால இருக்க முடியாது போயிட்டு. இதுதான் சத்தியமான விஷயம். பரம் பதம் விமிருசதா பவிதவ்யமிஹக்ஷணம். சுவாமி தேசிகன் அங்கங்க ஒரு சந்தேசத்துக்கு ஏற்ப விருத்தங்களை மாத்தி அனுபவிக்கிறது தான் சொல்றது தான் விசேஷம். இந்த விவேகனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதை பார்த்து சொல்ற இந்த பூமி முழுக்க எப்படி இருக்கு. இந்த பூமி முழுக்க பார்த்தோம்னாக்கா எங்க பார்த்தாலும் ஒரு விட விட்டன்றவா, அதாவது தன்னுடைய மனைவி இடத்துல மாத்திரம் இல்லாமல் மீதி பெண்கள் இடத்துல ஆசைப்படுறவன் விட்டன், அந்த பரஸ்திரீகள் இடத்துல இருக்கிறவன் விட்டன் விதூஷகன். இது பரிகாச பேச்சு பேசுறது, வினோதமான பேச்சு பேசுறது. இந்த பரிகாச பேச்சு வினோத பேச்சு எல்லாம் பேசுறது என்னத்துக்குன்னாக்க ஜனங்களை சிரிக்க வைக்கிறதுக்கோசரம். இதை மகான்களெல்லாம் கூட பார்த்துட்டு தூஷணம் பண்றது. பெரிய பெரிய ஒரு விற்த்தாந்தங்களை சொல்லவாள கூட பெருமாளையே தூஷணம் பண்றது. இதை பார்த்துட்டு பத்து பேர் ஹாஹாஹான்னு சிரிக்கிறது. இப்படி விதூஷகன் அதுக்குன்னு ஒரு ஒரு இதுவும் இருந்துருக்கு. இப்ப பார்த்தோம்னா ஒரு சேனல்ல இருந்துருக்கு விட விதூஷகன் காயக வைசிகை. பாட்டு இந்த பாட்டு பாடுறவெல்லாம் எப்படி பாடுறான்னா பகவத் பக்தி மின்னெல்லாம் பகவத் பக்தி ஏற்படுறதுக்கோசரம் பாட்டு பாடுறவாளா இருந்துருப்பா. இது தியாகராஜ கீர்த்தி சுவாதி திருநாளுடைய கிருதிகள். இந்த கிருதிகள்லாம் பார்த்தோம்னாக்க எம்பெருமானிடத்துல நமக்கு பக்தி ஏற்படும்படியாக நம்ம கொண்ட ராமபக்தி சாம்ராஜ்யம்னு சொல்லச்சே அந்த பக்தி சாம்ராஜ்யத்தை அப்படியே நமக்கு கொணுந்துடுற மாதிரி இருக்கும். அப்படி அவள்லாம் பாடுவா. அன்னமாச்சாரிய கீர்த்தி எல்லாம் பார்த்தோம்னாக்க இதெல்லாம் வந்து இந்த கீர்த்தனைகள்லாம் நமக்கு அப்படியே பக்தியை ஏற்படுத்தும், பக்தி ரசத்தை கொண்டு வரும். இன்னைக்கு இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல இவ பாடுற பாட்டுல எதுலையான ஒரு துளி பக்தி வரப்போறதா என்ன வரப்போறது ஒன்றும் இல்லை. இந்த பெண்களை ஈர்க்கிறதாகவும் இது மாத்திரம் லோக விஷயத்துல மறுபடியும் மறுபடியும் ஈடுபாடு ஏற்படுத்தும்படியானதான் தான் இருந்துருக்கு இன்னைய ஒரு நிலைமை. விட விதூஷக காயக வைசிகை. வேசி வேசிகள் இடத்துல போறத தப்பா நினைச்சிக்காததாக இருந்துருக்கிற ஒரு சன்னிவேசம் இப்போ. இப்படிப்பட்ட ஒரு நிலையில விஷமிதே விபாதி வசுந்தரா. வசுந்தரா இந்த பூமியானது அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருந்துருக்கோம், தலைகீழா போயிட்ட மாதிரி இருக்கும். இந்த பூமி எதுக்கும் கேட்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில நல்ல காரியத்தை பண்ணுமானாக்க நமக்கு க்ஷேமம் உண்டாகும். இதுக்கு எத்தனையோ பலன்கள் இருக்கு. இதுதான் கர்மபூமியா இருக்கு. இந்த கர்மபூமியில பக்தி பண்ணணும், பிரபத்தி பண்ணணும். இப்படி பண்ணமானாக்க நாம மீளாத சொர்க்கம், அதாவது அபுனராவர்த்தின்னு சொல்றது இல்லாமல் திரும்பி வராமல் எம்பெருமானையே சேமிச்சுண்டு அவனுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஸ்ரீவைகுண்ட பிராப்திக்கு இங்க நாம செய்யற செயல் காரணமாக இருந்துருக்கு. அதுக்காக ஏற்பட்டது இந்த பூமி. அதை போய் தலைகீழா திருப்பி போட்டா இப்ப என்னாச்சு, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே செய்யணும்னு திருப்பி திருப்பி பறக்கிறதும் சாகிறதும் வயசாகிறதும் இப்படியே மறுபடியும் அம்மா கர்ப்பத்தில் இருக்கிறதுமாக இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்க இந்த நிலையை நமக்கு ஏற்படுத்துற மாதிரி தலைகீழா மாறிட்டு இந்த பூமி
என்பதாக சொல்லி சொல்ற. ஒனுநிவேசமுபேத்யபரம் பதம் விபிருஷதா பவிதம் வ்யமிகக்ஷணம். இப்பேற்பட்ட இந்த பூமியை தலைகீழா மாறி போயிட்டு இந்த இடத்துல எங்கதான் ஒரு க்ஷணமாவது இருக்கிறது, எதனா ஒரு இடத்துல காணுங்கோ, இந்த இடம் இந்த கீழே சொன்ன மாதிரி வீட்ட விதூஷக காயக வைசிகை, வீட்டன் விதூஷகன் காயகன் வைசிகன் இவர்களாலே ஆக்கிரமிக்காத இடம்னு ஒரு இடம் சொன்னாக்க அந்த இடத்துல நாம க்ஷணமாவது இருந்து பகவத் தியானம் பண்ணலாம். அண்ணன் ஒரு இடமும் தெரியலையே, எப்பேற்பட்ட திவ்ய க்ஷேத்திரங்கள் எல்லாமே இப்படி ஆயிடுத்து, என்ன பண்றதுன்னு சொல்லி விவேகன் வேதனைப்படுறதா. அதை பார்த்த உடனே சாரதியா இருந்துட்டு இருக்கிற தர்க்கன் விவேகனை பார்த்து சொல்லி சொல்ற, தேவ பவந்த மந்திரேன கோநாம சதசத்பரீட்சார்த்தம், பவந்த மந்திரேன கோநாம சதசத்பரீட்சார்த்தம். விவேகன் தான் எது நல்லது எது கெட்டதுன்றத தீர்மானம் பண்றவர் விவேகன் தான். உம்மாலேயே முடியலன்னா யார் வந்து இந்த இடம் நல்ல இடம் கெட்ட இடம்ன்றத தீர்மானம் பண்ணுவா, யாராலதான் முடியும்? நீர் போய் பின்வாங்கலாமா இந்த இடங்களை பார்த்துட்டு, ஐயோ நமக்கு ஒன்றும் இடமே இல்லையேன்னு, இப்ப பகவத் தியானம் பண்றதுக்கு தியானம் பண்றதுக்கு இடமே இல்லையேன்னு நீர் போய் குறப்படலாமான்னு அந்த தர்க்கன் விவேகனை பார்த்து கேட்கிறான். தேவ பவந்த மந்திரேன கோநாம சதசத் பரீட்சார்ஹா ஆஸ்தாமயம் அஜான சுத்தோபி அந்திமயுக சங்கோப கலித சௌபாகிய மத்தியம தேசா. சரி, போன போட்டோம். ஆதியில சுத்தமா இருந்த இடம், அந்த சுத்தமா இருந்த இடம்னு சொன்னமானாக்க இன்னைய வேதாந்தெல்லாம் பிறந்த இடமே இந்த மைதில தேசம் முதலிய இடங்கள் தான். யாஜ்ஞவல்க்கிய அந்த மிதிலாபட்டினத்துக்கு வெளியில இருந்தேரம், அவருடைய சிஷ்யர் ஜனகர் முதலியவர்கள்லாம் மகாராஜெல்லாம் யாஜ்ஞவல்க்கியருடைய சிஷ்யர். இல்ல உபனிஷத்துல ஒரு விருத்தாந்தம் சொல்றது, ஒரு யாஜ்ஞவல்க்கியரே ஒரு நிலையை ஏற்படுத்துறேன், இவர் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கு, வேதாந்தத்தெல்லாம் பாடம் சொல்லிட்டு இருக்கு, அந்த சிஷ்ய வர்க்கத்துல ஜனகரும் இருந்துருக்கு, அங்கேருந்து யாரையோ ஒருத்தரை கூட்டு ஒரு பெரிய வார்த்தை சொல்ற, மிதிலாப்பட்டினமே பத்தின் எரியது, மிதிலாப்பட்டினமே பத்தின் எரியதுன்னு சொல்லி சொல்றானா. இந்த கால்க்ஷேபம் பண்ணிட்டு இருக்கிற சிஷ்யாள் மொத்த பேரும் ஏந்து ஓடி போயிடுறாளாம், ஐயோ என் மடிச்செஞ்சி வச்சிருக்கேனே, என் கமண்டல வச்சிருக்கேனே இதெல்லாம் போயிடுச்சுனாக்கா, என் துணி வச்சிருக்கேனே இதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னுட்டு அந்த மிதிலாப்பட்டினத்துல இருந்து போய் எடுத்து ஒரு நாள் தேர்ந்து ஓடுறாளாம். அந்த பட்டணத்துக்கு ராஜாவா இருந்துட்டு இருக்கிற ஜனக அப்படியே உட்காந்து இருக்காரு, அங்கே உட்காந்து இருக்கிறான், மேல பாட்டத்தை கேட்டு இருக்கிறான். அப்போ அவரை பார்த்து கேட்கிறாராம், ஏடா எல்லாரும் போற ஒண்ணும் இல்லாத மனுஷஞ்சு வச்சுட்டு இருக்கவன் எல்லாம் போய் ஒரு துணி வச்சுட்டு இருக்கிறவன், ஒரு கந்த துணி அழுக்கு துணி வச்சுட்டு இருக்கவன் ஏந்து ஓடி போயிட்டு இருக்கான், நீ ஏன்பா போகாத இருக்கன்னா, மிசிலாப்பட்டினமே பத்திண்டு இருந்தா கூட எனக்கு என்ன இருக்குது, என்னதுன்னு என்ன இருக்குது, நான் பறகுச்சே என்னத்தை கொண்டு வந்தா, நான் போகச்சே என்னத்தை எடுத்து போறேன், அப்போ என்னோட வரச்சே என்ன இருந்ததோ போகச்சே என்ன இருக்குமோ அதுதான் என்னதா இருக்குமே தவிர, இடையில வந்ததெல்லாம் என்னதா இருக்குமான்னா, நான் அதுக்கோசரம் என்னத்துக்கு நான் விசாரம் பண்ணோம், இதெல்லாம் ஒன்றும் எனக்காக அதெல்லாம் எனக்கு ஒன்றும் விசாரம். அவர் தான் ஒரு உண்மையான வேதாந்தி. அப்பேற்பட்ட வேதாந்திகளுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்த இடம் அந்த மிதிலாப்பட்டினம் முதலிய இடங்கள்லாம். ஆகையால அந்த க்ஷேத்திரங்கள்லாம் ஒரு காலத்துல ஆஜான சுத்தோபி, அந்த அதெல்லாம் கிருத்தயுகத்தில் நடந்த விஷயம் அது, அப்போ சுத்தமா இருந்தாலும் கூட அந்திமயுக சங்கோப கலித சௌபாகிய மத்தியம தேசா அப்படின்னு. இந்த அந்திம யுகமாக இருந்திருக்கிற கலியுகம் இருக்கு, இந்த கலியுகத்துல சீரழிந்து போயிட்டு, இங்க ஏற்பட்ட ஒரு கலகங்கள்னால சீரழிந்து போனதுனால இந்த இடத்துல வாசம் பண்ண முடியலதான், வாஸ்தவம் தான், என்ன பண்றது என்று சொல்லுங்க. தட்சிணாபதஸ்து நிரீட்சணியகா, இது போனா போயிட்டு போறது கொஞ்சம் தெற்க பாருமே,
தட்சிணாபதஸ்து நிரீட்சணீயகா தெற்க பாருங்கன்னு சொல்லி சொல்ற. தத்ரஹி மருத்ருதாதி மகாநதி சேவிதேஷு ஸ்ரீரங்காதிஷு தேஷு தேஷு ஸ்தானேஷு நாராயணபராயணாக மகாந்தா சாம்பிரதமபி சம்பவந்தீதி பௌராணிக்காக பட்டந்தி. இப்படி கொஞ்சம் தெற்க திரும்பி பாரோம். அந்த தெற்க அந்த காவேரி முதலிய உத்கிருஷ்டமான புண்ணிய நதிகள்லாம் போயின்ற அங்கங்க எங்கு மகான்கள்லாம் அவதாரம் பண்றான்னு பௌராணிக்காக பாகவதம் முதலிய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையால தெற்க போறதை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணலாமே. நீர் என்னத்துக்கு இப்படி லோகத்துல எந்த இடமுமே விஷ்ணு பக்தாளுக்கு வாசம் பண்றதுக்கு இடமே இல்லாத இருக்குன்னு நீர் என்னத்துக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொல்ற. இது எல்லாம் சத்தியமான விஷயம். இது என்னன்னா, நம்மளாம் இன்னைக்கு கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு வந்திருக்கோம். என்னத்தினால இந்த நகரத்துக்கு வந்தோம், இதை நம்ம யோஜனை. நம்மளால கிராமத்துல இருக்க முடியாது போயிடுது, ஆகையால நாம வந்துட்டோம்னு சொல்றோம். ஏன் கிராமத்துல வாசம் பண்ண முடியல? நம்மளுடைய வாழ்வாதாரம் அங்க இல்லாத போயிடுது, நம்மளால அங்க ஜீவிக்க முடியல, நம்ம குழந்தைகளை ரக்ஷணம் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு கீழே இருக்கிறவ வேலை செய்யல, ஆகையால அவ வேலை செய்யாததுனால நாம என்ன பண்றோம்னா வேற விருத்தி, நம்மளால முடிஞ்ச என்ன வேலையை நம்ம செய்ய முடியுமோ அந்த வேலையை செஞ்சு நாம போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி இருக்கிறவா அந்த காலத்துல கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு வந்தா, நகரத்தை விட்டுட்டு மகாநகரத்துக்கு வந்து சேர்ந்தா, அங்கேயும் வாசம் பண்ண முடியாததுனால மகாநகரத்தையும் விட்டுட்டு தேசத்தையும் விட்டுட்டு போனவாளும் எத்தனையோ பேர் இருக்கா. இப்படி சொல்லச்சு என்னன்னு சொல்றது, இது இதை தோஷமா சொல்றதா குணமா சொல்றதா எப்படி சொல்றதுன்னே ஒண்ணுமே புரியல. அந்த விவேகன் காலத்துல அவருக்கே அந்த நிலை இருந்ததுன்னாக்கா இன்னும் 700 வருஷம் கழிச்சு நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னு தான் நம்ம சொல்றதுன்னு தெரியல. இது தட்சிணாபதஸ்து நிரீட்சணையா, நீ கொஞ்சம் தெற்க பாரு, இந்த மத்தியம பிராந்தம் மட்டும் இப்படி போயிட்டு நாம பார்த்தோம்னா இப்படியே அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த சிந்து பிரதேசத்துல தான் எல்லாருமே இருந்தவா. அந்த சிந்து நதியினுடைய பிரதேசம் இருக்கே, சிந்து நதியில இன்னைக்கு யாருமே சிந்து நதிக்கே போகவே முடியாத ஒரு சன்னிவேசம் விளைச்சு போயிட்டோமா ஆயிடுத்தது. அங்கேருந்து நம்மளை தெத்தி அடிச்சா அங்கேருந்து அப்புறமா மீதி இடங்களுக்கு வந்தோம். இங்கிருந்த இடங்கள்ல இருந்தும் ஆக்கிரமிச்சு தெத்தி 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 அடிச்சு கடைசியில எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இது கடைசியில தட்சிணத்துல தட்சிண பூமியில வந்திருக்கோம், இந்த பிராந்தத்திலயும் வந்திருக்கோம், இங்கிலையும் நம்மளை தெத்தி அடிச்சாக்கா நாம எங்கதான் போக முடியும். இதுதான் அன்னைக்கு விவேகனுக்கே ஏற்பட்ட ஒரு கஷ்டம். மத்தியம பிராந்தத்தை பார்த்து சொல்லி சொல்ற வார்த்தை இது தட்சிணாபதஸ்து நிரீட்சணையா, கொஞ்சம் தெற்க கொஞ்சம் பாருங்க. அத்தகி மருத்ருதாதி மகாநதி சேவிதேஷு ஸ்ரீரங்காதிஷு தேசு தேசு ஸ்தானேஷு நாராயணபராயணாக மகாந்தர சாம்பிரதமபி சம்பவந்தீதி. அந்த ஸ்ரீரங்காதி கேத்திரங்கள்ல வந்து எப்பவுமே நாராயணனையே நினைக்கணும், நினைச்சிட்டு நாராயணனையே அடியன் சுமை சமைக்கணும். சுவாமி அடியன் சமைக்கணும். இப்போ ஒரு செகண்ட் கொஞ்சம் கேட்கல சுவாமி, கொஞ்சம் ஒழுங்கா இன்னைக்கு புராணங்கள்ல சொல்லிருக்கு பரம பாகவதாள்லாம் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காருன்னு சொல்லிருக்கு. இதுக்காக இந்த இப்ப நம்ம பார்த்த இந்த ஒரு க்ஷேத்திரங்களை பார்த்துட்டு நாம அப்படியே இதனால ஒரு வெறுப்படைஞ்சு எங்க போவோம் என்ன பண்ணுவோம்னு சொல்லி கஷ்டப்படுவானான்னு எனக்கு தோன்றது. இந்த சமயம் இந்த இடங்களை போய் பார்க்கலாமே, அந்த இடத்துல ஏதானா தியானம் பண்றதுக்கு ஏற்றதாக இடம் இருக்குமான்னு பார்க்கலாமேன்னு சொல்லி சொல்றானா. இது யார் சொல்றது, நீயே சொல்றியான்னு ஒரு கேள்வி வரப்போறது. அதுக்கு தர்க்கம் சொல்றான்,
சம்பவந்தி பௌராணிக்காக பட்டந்தி நானா சொல்லல புராணங்கள்ல சொல்லிருக்கு. பௌராணிக்காக பட்டந்தி புராணத்தை சொல்றவா அவ வந்து இப்படி சொல்றான்னு எந்த புராணத்துல சொல்லிருக்குன்னா பாகவதத்துல சொல்லிருக்கு. கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக கொச்சித் கொச்சின் மகாபாகா திரமிடேஷு பூரிசா தாமிரபர்ணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகாபாகா பிரதீச்ச மகாநதி. இது வந்து மகரிஷி பாகவதத்துல சொன்ன விஷயம். இந்த கலிகாலம்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஏமாந்து போயிடுவானா? கலிகாலத்துல கூட நாராயண பாராயணாக பவிஷ்யந்தி அந்த எம்பெருமானையே நினைச்சுண்டு அவருக்கு கைங்கரியம் பண்றதையே புருஷார்த்தமாக நினைச்சுண்டு பெருமாளையே தியானம் பண்றவாள்லாம் அவ இருக்க போறா, அவள்லாம் உண்டாவா நிச்சயம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. கொச்சித் கொச்சித் மகாபாகா திரமிடேஷு பூரிசகாங்க, அந்த திராவிட தேசம் தவிர மீதி இடங்கள்ல அங்கங்க ஒருத்தர் ஒருத்தர் இருப்பான். பூரி மாதிரி கஷேத்திரங்கள்ல, இந்த பாண்டுரங்க கஷேத்திரம் இந்த மாதிரி கஷேத்திரங்கள்ல யாரோ ஒருத்தர் ஒருத்தர் தூர தூரம் ஒருத்தர் ஒருத்தர் இருந்துட்டு இருப்பா. பெரிய மகான்களாக நாராயண பாராயணர்களாக இருந்துட்டு இருப்பா. ஆனா திராவிட தேசத்துல நிறைய பேர் இருப்பா, அவள்லாம் தோன்றுவார்கள் அப்படின்னு சொன்ன. அந்த திராவிட தேசத்திலயும் எந்த இடத்துல என்ன தாமிரபர்ணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரிச்ச மகாபாகா பிரதீச்ச மகாநதி அப்படின்னா, தாமிரபர்ணி நதிக்கரையிலையும் கிருதமாலான்றது வைகை, வைகை நதிக்கரையிலையும் பயஸ்வினின்னு சொல்றது பாலாறு, அந்த பாலாறு கரையிலையும் காவேரிச்ச மகாபாகா அந்த காவேரி நதியிலையும் பிரதீச்ச மகாநதி, மகாநதினு சொல்லக்கூடிய ஒரு நதி, அதாவது இது எந்த நதியை சொல்றதுன்னா மகாநதின்றது ஒடிசால போற மகாநதி இல்ல, பெரியாருன்னு தமிழ்ல சொல்றாள் பிரதீச்ச மகாநதி. இந்த ஜனங்க இப்ப கீழே சொன்ன இந்த நதிகள்லாம் மேற்கிலேருந்து கிழக்க பாஞ்சு கிழக்கு சமுத்திரத்துல போய் சேர்றது. அந்த மகாநதி இருந்திருக்க பெரியாறு மகாநதி இருக்க அது கிழக்கிருந்து மேற்கு சமுத்திரத்துல போய் சேர்றது, ஆகையால அது பிரதீச்சியாக இருக்கு. அந்த மகாநதி கரையில குலசேகர ஆழ்வாருடைய அவதாரம் அந்த இடம். ஆகையால இந்த தாமிரபர்ணி நதிக்கரையில பெரியாழ்வார் ஆண்டாள், இவாள்லாம் அவதாரம் பண்ணவாள், பெரியாழ்வார் அவதாரம் பண்ணது வைகை நதிக்கரையில, தாமிரபர்ணி நதிக்கரையில நம்மாழ்வார் முதற்கவி ஆழ்வார் இவாள்லாம் அவதாரம் பண்ண இடம், கிருதமாலா பயஸ்வினி பாலா தங்கரையில எத்தனையோ ஆழ்வார்கள்லாம் திருமூர்த்தி ஆழ்வார் போன்றவர்கள்லாம் அவதாரம் பண்ண இடம், மகான்கள்லாம் அவதாரம் பண்ண இடம், எம்பெருமானார் அவதாரம் பண்ண இடம். இப்படி இது வந்து காவேரிச்ச மகாபாகா அப்படின்னு சொல்லச்சே, இந்த காவேரியில வரச்சே தொண்டரடிப்படி ஆழ்வார் திருப்பானாழ்வார் போன்றவர்கள்லாம் அவதாரம் பண்ண ஒரு ஸ்தலங்கள். இப்படி ஆழ்வார்கள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் அவதாரம் பண்ண ஸ்தலங்களாக இருக்கிறபடினால பௌராணிக்கு பிரசித்தி வர்த்ததே அப்படின்னா, புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற அப்படினால நாம தெற்கு பக்கம் கொஞ்சம் போய் பார்த்து பார்க்கலாமே. என்னத்துக்கோசரம் இப்படி வடக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம மனசுக்கு அந்த தளர்ந்து போய் எங்கதான் போய் நாம பெருமாளை நாம தியானம் பண்றதுன்னு இப்படி வேதனைப்படுவானே, தெற்கு பக்கம் போய் கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பதான் விவேகன் சூத பிரமாணு பிரமாணானுகுணவருத்தி கல்வசி கிந்து அவதாரித தர்ம விப்ளவம் அனாரியஜன பூயிஷ்டம் அசிராதேவ விந்தியாச்சலம் பரிசரம் அதிலங்கேன சொல்ற தேரோட்டியேன்னு தர்க்கனை பார்த்து சொல்றது ஒரு நியாயம் லாஜிக்னு சொல்றது. இது விபரீதத்துக்கு அந்த தர்க்கத்தை உபயோகப்படுத்தக்கூடாது, பிரமாணத்துக்கு அனுகுணமாக இருக்கிறத தர்க்கத்தை உபயோகப்படுத்தணும். இப்ப நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் எல்லாமே சத்தியமா இருக்கு, எதுவுமே அசத்தியம் இல்லைன்னு சொல்ற ஒரு விஷயம். இந்த சித்தாந்தத்துக்கு உபோத்பலகமாக இத வந்து நல்ல ஸ்திரீகரணம் பண்றதுக்காக தர்க்கத்தை உபயோகப்படுத்தினோம்னாக்கா அது விசேஷம். இதுல விபரீதத்தை சொல்றதுக்கு அந்த தர்க்கத்தை உபயோகப்படுத்தக்கூடாது.
அதனால எந்த தர்க்கம் ஏற்புடையதாக இருந்திருக்குன்னா சத்தர்க்கம் குதர்க்கம்னு ரெண்டா பிரிச்சு அந்த சத்தர்க்கம் தான் ஏற்புடையதாக இருக்குமே தவிர குதர்க்கம் ஏற்புடையதாக இருக்காதுன்னு. நீ தர்க்கனா இருந்தாலும் பிரமாணத்தை அனுசரிச்சு, என்ன இந்த இடம் இல்லாட்டா வேற இடம் இருக்காதானா எங்கேனா போகலாம் எந்த தேசத்துக்கு வேணா போகலாம்னு எல்லாம் சொல்லாத, தட்சிண தேசத்துக்கு போகலாம் தட்சிண தேசத்துல இப்படிப்பட்ட மகான்கள்லாம் எழுந்தருளி இருந்திருக்கான்ற ஒரு விஷயத்தெல்லாம் நீ சொல்லி, அதாவது அவள்லாம் அவதாரம் பண்ண போறான்றது புராணத்திலேயே சொல்லியிருக்குன்னு சொல்லி அந்த புராண பிரமாணத்தை கொண்டு சொல்றபடினால நீ சத்தர்க்கனாக இருந்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்ற. சூத பிரமாணானுகுண விற்பி கல்வசி கிந்து அவதாரித தர்ம விப்ளவம் அனாரியஜன பூயிஷ்டம் அச்சிரா தேவ விந்தியாச்சல பரிசரம் அதிலங்கையேம. இந்த மத்தியம தேசம் இருந்துருக்க விந்தியாச்சல பரிசரம் விந்தியமலையே சூழ்ந்திருக்கிற இடம் இன்னி தினத்துல எப்படி இருக்குன்றது பார்க்கணும். ரொம்ப விபரீதமா போயிடுச்சு, இங்க ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு. அவதாரித்த தர்ம விப்ளவம் அப்படின்னு சொல்லி சொல்ற, அதாவது தர்மமே இல்லாத போயிடுச்சு இந்த இடத்துல. அதோட இல்லாத அனாரிய ஜன பூயிஷ்டம், ஆரிய ஜன தர்மம் பண்ணணும்னு எண்ணம் இருக்கிறவாள் ஆரிய பேரு, இது தர்மம் பண்ணணும்ன்ற எண்ணமே இல்லாதவாள் நிறைந்திருக்கிற ஒரு சன்னிவேசம். அனாரிய ஜன பூயிஷ்டம் இப்படிப்பட்ட இடத்தை தாண்டி போயிடுவோம் பா. அச்சிராதேவ விந்தியாச்சல பரிசரம் அதிலங்கையேம, இப்படிப்பட்ட இடத்துல நாம இருக்கவே கூடாது, நம்ம இந்த இடத்துல இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி போயிடணும்னு சொல்லி சுவாமி, அதாவது விவேகன் சொல்றோம். இது எல்லாம் சுவாமி தேசிகனுடைய எண்ண ஓட்டங்கள் தான். என்ன அந்த 750 வருஷம் முன்ன, அந்த சமயங்கள்ல 700 வருஷம் முன்னெல்லாம் பார்த்தோம்னாக்க நிச்சயமா அந்த இடத்துலதான் வந்து துருஷ்காருடைய ராஜ்யம்தான் அப்படியே கொடி கட்டி பிறந்திருந்த இடம் அது. அங்க கீழே இருக்கிற வாழும் கூட அந்த துருஷ்கனுக்கு கப்பம் கட்டிண்டு இருந்த ஒரு சன்னிவேசம். ஆகையால அதை பார்த்த உடனே அவருக்கு பிடிக்கல அந்த. ஆனா சுவாமி வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்காரு, ஆகா போகாதவரெல்லாம் இல்லை. அப்போ எல்லா இடத்துலக்கும் போயிட்டு வரச்சே கூட இனிமேல்லாம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, இங்கேருந்து கிளம்பிடுவோம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடுவோம் நான். மிஷதோ விலோ பயம் தீ மிருக திருஷ்ணாபி தரங்கிதாபிரதோ மறுபூமிருஜிதரசா துர்ஜன பரிஷதிவ தூர பரிஹாரியா. இந்த இடம் இருக்க துர்ஜன பரிஷதிவ தூர பரிஹாரியா, இந்த துர்ஜனங்கள் அதாவது கெட்டவாள்லாம் அவளோட சம்பந்தம் வந்ததுன்னாக்கா கெட்டவாளோட சேர்க்கை வந்ததுன்னாக்கா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவள்கிட்ட கிளம்பிடணும், அவளோட நம்ம சேரவே கூடாது. அதை பார்த்து பயந்துட்டு ஓடி போடணும், அது பாம்போட கூட இருக்க மாதிரி நினைச்சிட்டு எவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துல அவளோட இருக்குமோ அங்கிருந்து கிளம்பி போயிடணும். அந்த மாதிரி இந்த இடமும் கூட இது ஒரு மறுபூமி. இந்த இடத்துல ஒன்றும் பெரிய நதிகள்லாம் ஒன்றும் ஓடலை, இங்க ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. விந்தியாச்சலத்தை பக்கத்துல வரைச்சு இது ஒரு செழிப்பான இடம் இல்லை, இது ஒரு பாலைவனம் மாதிரி இருந்துருக்கிற ஒரு இடம். மிஷத்தகா விலோபயந்தி, இந்த இடத்துல சஞ்சரிக்கின்ற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னாக்க விலோபயந்தி ஏமாத்துறது. எப்படி இருக்குனாக்க மிருக திருஷ்ணாபி தரங்கிதாபிரசௌ, இந்த காணல் நீர், இந்த காணல் நீர்ன்றது இந்த வெயில்ல போயிட்டு இருப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு வெயில்ல போயிட்டே இருக்குச்சு. தூரேந்து பார்த்தோம்னாக்க அந்த வெயிலினுடைய ஜாலம் வந்து இது, இந்த ஜாலம் வந்து அந்த இடத்துல தூர ஜலம் இருக்க மாதிரி நமக்கு தோணும். இந்த ஜலம் இருக்க மாதிரி தோணும்னா அங்க கிட்ட போய் பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துல ஒண்ணும் இருக்காது, மறுபடியும் இருக்கு. இப்ப இந்த காணல் நீர்ன்றது இருக்க இது எப்படி ஏமாத்துறதோ அந்த மாதிரி காணல் நீர் தான் இது வரும் பாலைவனமாக இருந்துருக்கிற இடம் இது. இந்த இடத்துல இங்க இருக்கிற ஜனங்கள் மொத்த பேரையும் ஏமாத்துற இடமாக இருந்துருக்கிற இது. ஆகையால இந்த இடத்துல ஒரு ரசமும் இல்லை, இந்த எண்ணத்துக்கு நம்ம ஒண்ணு இருந்துட்டு இருக்கிறதுன்னு இருக்கோம். ரசம்னு சொல்லுமானாக்க வஸ்துவை சொல்றது, ஜலமும் சொல்றது. இந்த பாலைவனத்துல காணல் நீர் இருக்கிற இடத்துல, காணல் நீர் தான் இருக்கிற இடத்துல ஜலமும் இருக்க போறது இல்லை.
இல்ல இந்த இடத்துல இந்த பாலைவனமா இருந்தா கூட இங்க எதனா விசேஷமாக பகவத் சாநித்தியம் இருக்கிற இடமோ புண்ணிய தீர்த்தமோ எதனா இருந்தா பரவாயில்ல, அதுவும் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இப்ப ரெண்டும் இல்லாத போயிட்டோம்னா நம்மளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். அப்படிப்பட்ட இந்த ஸ்தலத்துல இனிமே நாம இருக்கணும்னு அவசியம் இல்லை, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தேர ஓட்டு போய் சேரலாம் அப்படின்னா. மிஷதோ விலோபயந்தி மிருக திருஷ்ணாபிஹி தரங்கிதாபிரசோ மறுபூமி உஜ்ஜித ரசா. இது மறுபூமி பாலைவன பிரதேசம், உஜ்ஜித ரசா ரசம்ன்றது துளி கூட இல்லாததாக இருந்திருக்கு. துர்ஜன பரிஷதிவ தூர பரிஹரி பரிஹாரியா, துர்ஜன பரிஷதிவ தூர பரிஹாரியா, நம்ம தூரத்துல இருந்து இதெல்லாம் விட்டுடணும் வாண்டா கிளம்பிடும் அப்படின்னு சொல்ற. அயஞ்சாத்திர ஹொதவக ஜுவால மத்திய மத்தியாசீனையும் பத்திகா. இந்த இதுல போயிட்டே இருக்கா, இந்த போயிட்டே இருக்கச்சு. ஒரு வழிப்போக்கம் ஒருத்தர் இருக்கான் அந்த இடத்துல, அவனை பாக்குறான். பார்த்த உடனே விவேகம் சொல்றான், ஹுதவக ஜாலா மத்தியம் அத்தியாசீனைவ திருஷ்யத்தே பத்திகா அப்படின்னா, நெருப்பு நடுவில் உட்காந்துருக்கா மாதிரி ஐயோ பாவம் ஒருத்தன் உட்காந்துருக்கான் இந்த இடத்துலன்னு அந்த பிராந்தத்தில் சொல்ற. இது சம்மர் அந்த நாக்பூர் போன்ற பிரதேசங்கள்லாம் எப்படி இருக்குன்றது தான் பார்க்கணும். அந்த விந்தியாச்சலத்தை சேர்ந்த பிரதேசம் தானே, அது எப்படி இருக்குன்றது அது பார்த்த உடனே வேதனைப்படுறான் விவேகம். ஆ கஷ்டம் அப்படின்னு அது எப்படி இருக்குன்றது சொல்ற. அதிமதன கிரகீதானு அந்த கோபஸ்ய பந்தஹ கதிதன ஜல பிந்தூனு குண்டிகா பீத சோஷாசேஷானு கரகரண கபோலேஸ்வர்பயன் காடதாபா கதமபி மறுபூமி கிராமதி கிளாந்த தேகா. இந்த இடத்துல ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்த சுவாமி தேசிகன் சாக்கிற. இதெல்லாம் அனுபவிச்சவா என் தமையன்மார்கள்லாம். இந்த வெய்ய காலத்துல அங்கேருந்து வருவா, அதுவும் ரயிலில் வந்தாள்னாக்கா ரயில் பொட்டியே கொதிக்கும். அதில் வருவா இந்த வெயில் காலத்தில், லீவ் அப்போ தானே விடுறா, அப்போ வரச்சே அவளுடைய சிரமத்தை அவள் சொல்லுவாள் எப்படிலாம் இருக்குன்றது. இது 750 வருஷம் முன்ன, 700 வருஷத்துக்கு முன்ன தேசிகன் சாதித்த விஷயம். அதிமதன கிரகீதானு அந்த கோபஸ்ய பந்தா கதிதன ஜலபிந்துனு குண்டிகா பீத சேஷானு. அந்த காலத்தில் கிணறு தான், இப்போ தானே பைப்பெல்லாம் வந்துடுத்து, அப்பெல்லாம் கிணறு தான். எங்கேயோ ஒரு கணத்துல ஜலம் இருக்க, ஜலம் தூக்கலான்ட்டு போனோமானாக்கா அது ஆழத்துல ஜலம் இருக்குமா. அதிமதன கிரகீதானு ரொம்ப ரொம்ப பாதாள முறையில் இருக்கக்கூடிய அந்த கழகத்துல அது எப்படியோ கட்டப்பட்டு இந்த இந்த சொம்ப விட்டமானாக்கா அது மொண்டுதா மொண்டலையான்னு, மொண்டுதா மொழலையான்னே தெரியாது. அப்படி ஒரு சிரமம் அது. அப்படி கஷ்டப்பட்டு விட்டமானாக்கா அங்கேருந்து மேல வரத்துக்குள்ள பாதி ஜலம் போயிடும். கதிஜன ஜல பிந்துன்னு குண்டிக்கா பெய்த சேஷான்னு இந்த பாத்திரமே உறிஞ்சிட்டு போயிடும். அதெல்லாம் மண் பாத்திரம் அந்த இடத்துல இருந்து பானை புட்டு இது பண்ணாக்கா மண்ணே உறிஞ்சிட்டு போயிருது, அவ்வளவு சூடா இருக்கிறதுனால. குண்டிக்கா பீத்த சேஷான்னு மீதி ஜலம் இருக்கு, அந்த ஜலத்தை என்ன பண்றதுன்னு தெரியாது. அவ என்ன பண்ணுவான், கரகரண கபோலேஷு அற்பயன் காடதாபான் வெயிலான வெயில் அந்த ஜலத்தை எடுத்து அந்த மூஞ்சில தடவிப்பாளாம். அந்த அந்த ஜலத்தை கொண்டு இந்த தாடையெல்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த ஜலத்தால இது பண்ணிக்கிறதாம் கப்போலம். அதுக்கப்புறமா காலில் குத்திக்கிறது, பத்திக்கிறதும் இல்லையோ கையில குத்திக்கிறது. ஸ்டேஷன் கிட்ட கிணறு இருக்கும், அந்த கிணத்துலேருந்து ஜலம் தூக்கினாக்கா பாதி ஜலம் ஆழத்துல ஜலம் போயிடுச்சுன்னாக்கா பாதி ஜலம் தான் வரும், சொம்பு நிறைய வரவே வராது. அதை எடுத்து என்ன பண்றதுன்னா, இது தீத்தாமறதா ஆச்சமணம் பண்றதா என்ன பண்றதுன்னா ஒன்றும் பண்ண மாட்டோம், மூஞ்சியில தடவிப்போம் அந்த ஜலத்தை. ஏன்னா மொத்தம் மறுபடியும் ஜலம் தூக்கத்துக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு, இவெல்லாம் கண ஜலத்தை தான் உபயோகப்படுத்துவா, குழா ஜலத்தை உபயோகப்படுத்த மாட்டா, அதனால அதுக்குள்ள போயிட போறதுன்றதுக்கோசரம் அந்த தாபத்துக்கோசரம் தல்ல தெளிச்சுக்கிறது, கன்னத்துல தெளிச்சுக்கிறது, கையில தெளிச்சுக்கிறது, உடம்புல தெளிச்சுக்கிறது, துணிதை வந்து ஈரமாக்கிக்கிறது, இப்படி பண்ணிட்டு ஓடி வருவோம், இப்படி ஒரு தாபமா இருக்கும்னா. இப்படிப்பட்ட இந்த சிரமங்கள் சுவாமி தேசிகன் காலத்திலேயே அதை பார்த்துருக்கேன். ஆகையால தான் அந்த தேசத்துல வாசம் பண்ண முடியாது, இங்கேருந்து கிளம்பிடுவோம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடுவோம்னு சொல்லி கிளம்பும்படியாக இந்த இடத்துல சொல்லி சொல்றார் விவேகன் வந்து சாரதியின் இடத்துல சொல்லி சொல்றார்.
இது எல்லாமே ஒரு சமயத்துல பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரகாரமான ஒரு விதமான சிரமம் இருக்கு. மனசு நிம்மதின்றது இருக்க, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்றதுதான் இந்த இடத்துல இன்னைய நாம சேவிச்ச கிரந்தத்துல இன்னைய தினத்துல சுவாமி சொல்ல வந்த விஷயம் என்பது ஏற்படுறது. இந்த சுவாமியினுடைய கட்டாட்சத்தினாலையும் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலையும் நாம எல்லாரும் ஒரு மனசுல ஒரு நிம்மதியோட கூட அந்த பகவத் தியானம் பண்ணும்படியான ஒரு ஸ்தலத்துல இருந்துட்டு இருக்கிற காலத்தை பகவத் தியானம் பண்ணிட்டு கழிக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு புத்திய தேசிக்கணும், எம்பெருமானம் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.